அன்று முதல் இன்று வரை தமிழில் வெளியான புத்தகங்களினுடைய விவரங்களை மேகக்கண்ணினத்திலே உலகத்தமிழர்கள் 12 கோடி மக்களுக்கும் விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த மென்பொருள் பயன்படும். இப்பொழுது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் 40 ஆண்டுகளாக இந்த நூற்றுகை வெளியிடாமல் இருக்கிறது. நாம் இங்கெல்லாம் கூடியிருக்கிறோம், அரசாங்கத்துக்கு நம்ம குரல் அவர்களுக்கு காதுகளுக்கு எட்டி அவர்கள் இதை உடனடியாக மீண்டும் துவங்கி நடத்தி தமிழ் வாசகர்களுடைய பண்பாட்டை வளர்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். நூலகங்கள் தான் மனிதனுடைய உயிர்நாடி. நூலகங்களுக்கு போனவர்கள் நீடுழிவார்கள், வாழ்வார்கள். நூல்களை அதிகம் படிக்க வேண்டும். அதன் மூலம் நல்லறிவு கிடைக்கும், மக்களுக்கு நல்ல சிந்தனை பிறக்கும். அப்படி படித்தவர்கள்தான் மேதைகளானார்கள். உதாரணமாக அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம். இதுபோன்ற நூல்கள் விவரத்தை இப்படிப்பட்ட ஒரு அரிய செயலை செய்திருக்கிற இவர் பேராசிரியர் அவர்களுக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த அரிய செயலுக்கு பாடுபட்டவர்களை பாராட்ட வேண்டும். இது சாதாரணமான விஷயம் இல்லை. அதாவது 12 கோடி மக்களுக்கு சேரக்கூடிய விஷயமாக இருப்பதால் இது மிக மிக முக்கியமானது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்பதை அவர் செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த இன்பத்தை அடைய வேண்டும், நூல்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உதவி செய்திருக்கிறார். அவருடைய நோக்கு வெல்ல வேண்டும், வாழ வேண்டும், அவர் நீடுழி வாழ வேண்டும், மேலும் இதை சிறப்பு செய்ய வேண்டும். நன்றி. இந்த சாஃப்ட்வேரில் வந்து யார் யாரெல்லாம் என்ட்ரி போடுறாங்களோ அவங்களோட டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நம்மளால் பார்க்க முடியும். இந்த சாஃப்ட்வேர் ஈச் அண்ட் எல்லாரும் ஒரு ஒருத்தரும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு எழுத்தாளர்னா எழுத்தாளர், வெளியீட்டாளர் வெளியீட்டாளர், அவங்க அவங்க புத்தகத்தை அவங்க என்ட்ரி போட்டு வச்சுக்கலாம். ஸோ உலகத்தில் இருக்க யார் வேணால் டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கோ இல்லை அவங்க எதனா பார்க்கணும் இல்லை எதனா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுக்கணும்னா கூட எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து எங்கே உலகத்தில் மூலையில் இருந்தாலும் எடுத்து அவங்க இதை கற்றுக்க முடியும். அண்ட் தமிழ் தெரியாதவங்க வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் வச்சுருக்கோம். ஸோ அவங்க இங்கிலீஷில் பார்த்து அதில் என்னென்ன பண்ணலாம்னு கற்றுக்கலாம். ஸோ அவங்க ஒரு ஒரு வார்த்தைக்கும் அர்த்தமும் கற்றுக்க முடியும். ஸோ தட் அவங்க ஃபுல்லாக இருக்க எல்லா புக்கை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் இது எதுவும் இல்லை, நீங்கள் போய்ட்டு ஃபியூச்சரில் வரது வாய்ப்பு இதில் நீங்கள் வந்து தமிழ் லைப்ரரியில் வந்து தே வில் பி ஹேவிங் ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு லாகின், ஒரு ஒரு ஆத்தருக்கு இல்லை ஒரு ஒரு பப்ளிஷருக்கு தனித்தனி லாகின் கொடுக்க மாட்டாங்க. இங்கே நாங்கள் வந்து பப்ளிஷர்க்கெலாம் ஒரு ஒரு லாகின் கொடுத்து அவங்க அவங்களே என்ட்ரி போட்டு அவங்க புக்கு அவங்க பார்க்க முடியும். இல்லை அவங்க மாற்றணும்னு நினச்ச கூட அவங்க மாற்றிக்கலாம். இது வந்து எல்லா புத்தகங்களும் ஒரே இடத்துல கிடைக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சைட்டில் வந்து இந்த பப்ளிஷருக்கு மட்டும் இவங்களுக்கு மட்டுன்ற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அனைத்து புத்தகங்களும் உள்ளே வைக்க பிளான் போடுறோம். ஸோ நாங்கள் வந்து எல்லா புக்கும் உள்ளே இருக்கும்போது யார் ஓப்பன் பண்ணாலும் எடுத்து படிக்க முடியாது. இது வரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது வந்து இப்போ புதுசாக பண்ணியிருக்கிற புது சாஃப்ட்வேர், தமிழ்லேயே என்ட்ரி போட்டு தமிழ்லேயே வந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறோம். இது வந்து என்ன இதோட பர்பஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து அதில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் எல்லாருடைய புக்ஸும் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டு ஒரு ஒரு இடத்துல வந்து கேதர் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ பப்ளிஷர் ப்ளஸ் ஆத்தர்னு சொல்லி ரெண்டு காலம் வச்சுருக்கோம். இப்போ வந்து வருஷத்துக்கு ஒவ்வொரு பப்ளிஷரும் பார்த்தீங்கன்னா நிறைய டைட்டில்ஸ் வெளியிடுவாங்க. இப்போ வந்து நம்ம போய் ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் வாங்கிட்டு வந்து என்ட்ரி போட முடியாது. அப்போ பப்ளிஷருக்குன்னு ஒரு லாகின் கொடுத்துருக்கோம். அந்த இடத்து உள்ளே போனாங்கன்னா, இப்போ அவங்க இந்த வருஷம் ஒரு புதுசாக ஒரு 25 டைட்டில் உருவாக்குறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களே அதை லாகின் குள்ளே போட்டு அவங்கக்கிட்ட எத்தனை டைட்டில் இருக்கோ அத்தனை டைட்டிலையும் அவங்களே என்ட்ரி போட்டுடலாம்.
இப்ப புக்கு வந்து சேல்ஸ் பண்றதுக்கு ஹார்ட் காப்பி கொடுத்துருக்காங்க, ஆன்லைன்ல வந்து கிண்டில்ஸ் அந்த மாதிரி இதுல அதை வந்து சேல்ஸ் தான் பண்றாங்க. இப்ப இவங்க பப்ளிஷர்ஸ் எப்படி இதை வந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவாங்க சார்? இது வந்து இல்ல சார், இப்போ புக்கா வராது சார். பப்ளிஷர் வந்து அவங்க கிட்ட இப்ப அவங்க கிட்ட ஒரு 500 டைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க என்ட்ரி போட்டுருவாங்க. இதை மாதிரி 1000 பப்ளிஷர் இருக்காங்க, 1000 பப்ளிஷரும் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா புக்ஸையும் என்ட்ரி போட்டுட்டாங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலையோ எங்க இருந்தோ ஒருத்தங்க ஒரு புக்ஸ் தேடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வைரமுத்து புக்கு எவ்வளோ புக் இருக்கு அப்படின்னு, இப்போ ஒருத்தங்க புக்கு தேடுறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து எந்த புக்கு எந்த இடத்துல கிடைக்குது, அதோட விலை என்ன, அது அவங்களோட ஃபோன் நம்பருக்கு அவங்க டைரெக்டாக எங்கேருந்து வேணாலும் அவங்க வந்துட்டு அந்த புக்கை வந்து சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவங்க புக்ஸை வந்து எடுத்துக்கலாம். உருவாக்கியிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்குள்ள போனோம்னா, இந்த நாம் இதுவரையிலும் தமிழில் எவ்வளோ என்ட்ரி புக்ஸ் தமிழில் இதுவரையிலும் எவ்வளோ வந்திருக்கோம், மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் நூல் கலெக்ட் பண்ணி அதில் வந்து என்ட்ரி போட்டிருக்கோம். ப்ளஸ் இனிமேல் வர புக்ஸை வந்து அவங்கவுங்க பப்ளிஷர்கிட்ட என்னென்ன புக்கு புதுசு புதுசாக இந்த வருஷம் வந்து புதுசாக என்னென்ன டைட்டில் போடுறாங்களோ அவங்க அப்படியே அப்படியே அவங்களே ஏற்றிக்கலாம். இப்போ ஒரு தனிப்பட்ட ஒரு ஆசிரியர், இப்போ ஜோதின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் 301 புக்கு வந்து அவரே போட்டிருக்காரு. இப்போ அவர் என்ன பண்ணலான்னா, அவர்கிட்ட வந்து பப்ளிஷர்னு ஒரு ஆத்தர்னு ஒரு காலம் கொடுத்துருக்கோம், அங்கே போய் லாகின் பண்ணாங்கன்னா இப்போ 301 புக்கையும் வந்து அவங்களே என்ட்ரி போட்டுக்கலாம். அப்போ நம்ம வந்து எல்லாருமே அவங்கள்ட்ட இருக்கிற புக்ஸை வந்து ஏற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா, நம்ம தமிழில் இருக்கிற மொத்த புக்ஸும் இந்த சாஃப்ட்வேரில் ஏறிடும். அப்போ யார் எங்கேருந்து வேணாலும் ஒரு புக்ஸை பற்றி தேடணும்னா மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் அதில் கிடச்சிடும். தேங்க்யூ. 7 வகையான இது வந்து அதில் வந்து 7 வகையான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து தலைப்பு, ஆசிரியர், வெளியீட்டாளர், வருடம், ஊர், அதுக்கப்புறம் வந்து புத்தக வகை, மெயின் வந்து சப்ஜெக்ட் ஹெட்டிங். அது அது இப்போ ஒரு நாவலில் போய் ஒருத்தங்க வந்து நாவலில் எத்தனை புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நாவல்னு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இதுவரையும் என்ட்ரி போட்டிருக்கிறதுல எவ்வளோ நாவல்ஸ் வந்திருக்கோ அத்தனை டீட்டெயிலும் அதில் வந்துடும். ப்ளஸ் அகரவரிசையில், இதுதான் மெயின், அதில் வந்து அகரவரிசையில் வந்து இப்போ நாவல் ஒருத்தங்க தேடுறாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா புக்ஸும் வந்துடும். குரோனாலஜிக்கல் இப்படி எல்லா வகையும் கொடுக்கறதுக்கு இப்போதைய சாஃப்ட்வேர்ல இந்த மாதிரி வசதிகள் இல்லை. இது புதியது.